இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் வசனங்களை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்காவின் புஸ்தகம் 24:1-7 வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவிலிருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இந்த வசனத்தில் கேட்ட பிரகாரமாகவே இந்த நாள் நமக்கு புனித வல்லி என்று தெரியும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் தொடர்ந்து நாம் உயிர்த்தெழுந்த நாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அவர் வார்த்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம் புனித வல்லி என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த நாள் மட்டும் நமக்கு விசேஷமான நாள் என்றும், தேவன் நமக்காகவே தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாள் நம் துக்கித்து ஜெபித்து நம் வேண்டுதலை தேவன் பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பது தேவனுக்கு உகந்ததல்ல. நம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பதாக தேவனுடைய உயிர்த்தெழுதலும் இருக்க வேண்டும். தேவன் தமக்காக தன் ஜீவனை கொடுத்ததையும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய அன்பினால் நாம் இரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்க முடியாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியம் அவருடைய சிலுவை பாடுகள். ஆம் அருமையானவர்களே, இந்த சிலுவை பாடுகள் நமக்கு ஒவ்வொரு வருடமும் கேட்பது புதிதான காரியம் அல்ல. ஆனால் இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், அவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய ஊழிய நாட்களிலே சீஷர்களோடு எங்கேயெல்லாம் பிரயாணம் பண்ணினாரோ அவர் அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அநேக இடங்களில் சொல்லியும் இந்த ஜனங்களும் சீஷர்களும் அதை குறித்து அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, அவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளவும் இல்லை, அதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம் தேவன் நமக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். புனித வெள்ளி என்று நாம் ஆராதிக்கிறோம் தேவனை. ஆனால் நாம் எப்பொழுது இந்த பூலோகத்தில் நம்மை தேவன் கொண்டு வந்தாரோ நமக்கென்று வாக்கு தத்தங்கள், நமக்கென்று அவருடைய வார்த்தைகள், அவருடைய அன்பினால் நம்மை தேற்றி நடத்தி கொண்டே வருகிறார். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது இந்த நாளில் எப்படி ஜெபிக்கிறோமோ அதே போல் தேவனே என்னை விடுவியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். ஆனால் வாக்கு தத்தங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி கொள்வதில்லை, தேவன் கொடுத்த வார்த்தைகளையும் நாம் ஞாபகப்படுத்தி கொள்வதில்லை. ஏதோ வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் பெறும் பொழுது நம் இருக்கும் சந்தோஷம், அது நம் வாழ்க்கையில் நடைமுறையில் தேவன் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கிறாரா என்று நாம் சிந்திப்பது கூட பல வேளையில் இல்லை. ஆனால் இந்த நாள் தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கென்று விசேஷமாய் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை இறுக பிடித்து கொள்ளுங்கள். நாம் அதை ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு நேரமும் அதை உச்சரிக்க உச்சரிக்க நிச்சயமாகவே தேவன் அதை நம் வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நடத்தி கொடுக்கிறவராயிருப்பார். இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம்,
தேவன் அவர் நடந்து செல்லும் பொழுது பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று எப்பொழுது சொன்னாரோ? பேதுரு ஏன் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. ஆனால் தன் வேலையையும் தன் மீன் பிடிக்கிற வலையையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னாக சென்றார். எல்லா சீஷர்களும் அப்படித்தான். 12 பேரும் தேவன் அழைப்பு கொடுத்த பொழுது தேவனிடத்தில் எதற்காக, ஏனென்று நம்மை போல் கேள்வி கேட்பதில்லை. நாம் ஒரு இடத்துக்கு தேவன் நமக்கு ஜெபிக்க செல்ல வேண்டும் என்று நம் போதகர் நமக்கு சொன்னாலும் நாம் கேள்வி கேட்கிறோம், அல்லது நாம் சொல்லுகிறோம், இன்று எனக்கு இந்த வேலை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் எப்படி அந்த காரியங்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமோ தப்பித்து கொள்ளுகிறோம். தேவனுடைய காரியம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம் தேவனுக்கு என்று நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். மற்ற நாட்கள் எல்லாம் நம் செவிகளிலே அதை கேட்பதே அல்ல. ஆனால் சீஷர்கள் தேவன் சொன்ன ஒரே வார்த்தையின் மாத்திரத்திலே அவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்களாயிருந்தார்கள். நாட்கள் சென்றது. அவர் பரலோக ராஜ்யம் குறித்தும் அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். பேதுருவும் மற்ற சீஷர்களும் அவர்கள் பரலோக ராஜ்யம் என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் செய்த அற்புதங்கள், தேவனுக்கு பின்பதாக வருகிற கூட்டம் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். யார் இயேசுவின் வலது பாரசத்தில் அமரப் போகிறார்கள், யார் இடது பாரசத்தில் அமரப் போகிறார்கள், இயேசு சிங்காசனத்தில் அமரும் பொழுது யார் அவனுடனே கூட இருக்க போகிறார்கள், நமக்கு எந்த இடம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்து போனார்கள், இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுக்க போகிறார். அங்கே சிலுவையும் சிலுவை பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை என்று அவர்கள் அறியாமற் போனார்கள். ஆம்பரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். பரலோகத்தை குறித்து சம்பாஷிக்கிறோம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையிலே அது அபியாசப்படுத்தி கொள்வதில்லை. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சம்பாஷிக்கும் பொழுது இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம் குடும்பத்தில் கூட அந்த பரலோக ராஜ்யத்தை நம் சொந்தப்படுத்தி கொள்ள முடியாதவர்களாய் நிற்கிறோம். நம் சொந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், நம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பாய் நிற்க முடியாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சீஷர்களும் அப்படித்தான். அவர்கள் யார் இயேசுவின் பக்கத்தில் அமரப்போகிறார்கள் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலுவை பாடுகள் முடிந்தால்தான் பரலோக ராஜ்யம் ஒன்று வரும் என்று அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் சிலுவை பாடுகள் என்று சொல்லும் பொழுது ஒரு புதிதான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் இவர்கள் யூத கலாச்சாரத்தை உடையவர்களாயிருந்தாரும் அவர்கள் ரோமானியர்களை குறித்து அறிந்திருந்தார்கள். அவ்வப்போது அவர்கள் கல்லர்களை பிடித்து அவர்கள் சிலுவையில் அறை உண்டுவது வழக்கமான ஒன்று தான். அப்ப இயேசுவை சிலுவையில் அறைய போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அது ஒரு சாதாரண ஒரு காரியம் என்றுதான் அவர்கள் எண்ணியிருந்திருக்கலாம். சிலுவை பாடுகள் அவர்களுக்கு பழக்கமானவைகள் தான். ஆனால் இயேசுவோ சிலுவையிலே நமக்காக மரிக்க போகிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் எப்பொழுது இயேசு இந்த சிலுவை பாடுகளுக்காக ரோமா புரியவர்கள் அவர்கள் பிடித்து கொண்டார்களோ அப்பொழுதே பேதுருவும் மற்ற சீஷர்களும் அவர்கள் அங்கே நிற்க முடியாதவர்களாயிருந்தார்கள். இயேசு யாரென்றே தெரியாது என்று பேதுரு மறுதழுக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, தோமா அவரை சந்தேகிக்கவும் அவர் ஆரம்பித்ததை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம்பரியமானவர்களே, நம்மை சுற்றி அநேக ஜனம் இருக்கலாம். இதே இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக் கொள்வதற்காக எருசலேம் வழியாய் நடந்து வந்த பொழுது அதே எபிரேயர் ஜனங்கள், அதே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இயேசுவை பார்த்து அவருக்காக பயங்கரமான வரவேற்பை கொடுத்து அவரை கழுதையின் மேல் அமர வைத்து அலங்கரித்து அந்த வீதி முழுவதும் அலங்கரித்து ஓசன்னா தாவீதின் குமாரனே என்று அவர்கள் சத்தமிட்டு முழக்கமிட்டதை நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. சிலுவை பாடுகளுக்கு முன்பதாகத்தான் ஓசன்னா ஓசன்னா என்று சொன்ன ஒவ்வொரு நாவும் இப்பொழுது சிலுவை
பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து அவரை சிலுவையிலே அறையும் என்று நாவுகள் பல நாவுகள் சொன்னதை நாம் வேதத்துலே பார்க்க முடிகிறது. ஆம்பரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்காக மறித்த இந்த இயேசு, நமக்காக ஜீவன் கொடுத்த இயேசு நம்மை நிச்சயமாகவே ஜெயமுள்ளவர்களாய் நிறுத்துவார் என்று மறந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் மரித்த இயேசு நமக்காக மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். புனித வெள்ளி என்று சொல்லும் பொழுது ஏதோ மரித்தார் துக்கத்தின் நாள் என்று அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மரித்த நாள் இல்லை என்று சொன்னால் நமக்கு இரட்சிப்பில்லை, நமக்கு பாவம் மன்னிப்பில்லை, நமக்கு சந்தோஷம் நித்திய ஜீவன் இல்லை என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு வீதிகளிலே சீஷர்களோடு உலாவின பொழுது கம்பீரமானவராய் சீஷர்கள் பார்த்தார்கள். ஆனால் சிலுவை பாடுகளை ஏற்ற பொழுதோ அங்கே அவர் அற்புதம் செய்யவில்லை, அவர் வல்லமை உள்ளவராய் தோற்றம் அளிக்கவில்லை. சீஷர்கள் அவர்களை மறுதழித்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அங்கே காணப்பட்ட ரோமாபுரியர்களுக்கு பயந்தார்கள். அவர்கள் வேலை பார்த்து சென்றவர்களாயிருந்தார்கள். இந்த நாட்களிலும் அப்படித்தான் நம் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு எனக்காக மரித்த இயேசு, எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு, அவருக்காய் நான் என் ஜீவனை அர்ப்பணிக்கிறேன் என்று நான் வைராக்கியமாய் சொல்ல முடியாத நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் சொல்லுங்கள், தேவனே எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக உயிர்த்தெழுந்தீர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீரே, நானும் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உமக்கென்று உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று தேவனிடத்திலே ஒரு பொருத்தனையாய் கடந்து செல்லுங்கள். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற இந்த செய்தியிலே நாம் தேவனுடைய வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வல்லமையோடு அவர் காணப்படவில்லை, அல்லது நான் அற்புதம் செய்து தப்பித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் ரோமாபுரியர்கள் அவர்கள் ஆணி கடாவினார்கள், அடித்தார்கள், அவர் மரித்தும் போனார். ஆனால் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்த தேவனாய் காணப்பட்டார். முன் குறித்தது போலவே, வேதத்திலே சொல்லப்பட்டது போலவே ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் இழுத்து பெசகாமல் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர் செயல்படுத்த தொடங்கினதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு சீஷர்களோடு ஆங்காங்கே பிரயாணப்பட்ட பொழுது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவை அதிக அதிகமாய் அவர்கள் அறிந்தார்கள். ஏனென்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து அற்புதம் பெற்றார்கள். அந்த யூத ஜனங்களே இவர்களுக்கு எதிராய் நின்ற பொழுது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மகதலேனா மரியாளுக்கு எதிராய் வந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை நிமித்தம் ஒருவரும் கல்லெறிய முடியவில்லை. அவள் அன்று ரட்சிக்கப்பட்டால், அன்று தேவனால் தொடப்பட்டால், அவர் இயேசு மரித்தும் அவள் இயேசுவை நேசித்தவளாகவே காணப்பட்டதை வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி மூன்று மரியாள்களும் நடந்து சென்றதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவோடு பிரயாணம் பண்ணின சீஷர்கள், இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சீஷர்கள், இயேசுவால் அழைக்கப்பட்ட இந்த சீஷர்கள் இயேசு அடக்க பண்ண இடத்தை இயேசுவை நோக்கி நடந்து செல்லவில்லை. ஆனால் தேவனிடத்திலிருந்து அற்புதம் பெற்ற இந்த சகோதரிகள் இயேசுவால் அழைக்கப்படவில்லை, பேர் சொல்லி என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை, நீ சமாதானத்தோடு போ என்று மட்டும் அவர்கள் கேட்டார்கள் இயேசுவோட வாயிலிருந்து. அப்படிப்பட்ட இந்த மூன்று சகோதரிகளும் இயேசு இருக்கும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நோக்கி அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆம்பிரியமான
பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள்தான். ஆனால் தேவனிடத்தில் எத்தனை முறை நாம் வந்து சேருகிறோம், எத்தனை முறை தேவா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறோம், நம்மை விட்டு எல்லா ஜனங்களும் நம்மை ஒதுக்கின பொழுதும், அவமானத்தில் சிக்கி தவிக்கிற நேரத்திலும் நமக்கு துணை நின்றவர் நம் இயேசு என்று நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு மிகவும் தேவை என்று மனிதர்களால் உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நம் தேவனிடத்திலே வருகிறோம், அல்லது மனிதர்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மூன்று பெண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலையிலே எழுந்து இந்த கல்லறை நோக்கி வந்தார்கள். அவர்கள் அழைக்கப்படவில்லை, சீஷர்கள் நீங்கள் சென்று பாருங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த மூவரும் கந்த வர்க்கங்களையும் அவர்கள் நற்கள் வாசனைகளும் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சரீரத்தை அவர்கள் சுத்தம் பண்ணி அங்கே கந்த வர்க்கங்களை வைக்க வேண்டும் என்று தேவன் மேலிருந்த அன்பினால் அவர்கள் நடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் அற்புதத்தை பார்த்தார்கள், ஜனங்கள் பல அற்புத நன்மைகளை பெற்றார்கள். சீஷர்கள் இயேசுவோடு எல்லா இடத்திற்கும் அவர்கள் சென்றார்கள். ஆனால் இந்த கல்லறை நோக்கி சீஷர்கள் வரவில்லை. இந்த பெண்கள் இயேசுவின் அன்பை ருசித்தது நிமித்தம் அவர்கள் இந்த கல்லறை நோக்கி வந்தார்கள். அவரை ருசித்தது நிமித்தம் அந்த அருகே கல்லறை அருகே யாராவது செல்லும் பொழுது துர்நாற்றம் வீசிடக்கூடாது என்று அவர்கள் அக்கறையோடு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சீஷர்கள் வெற்றியின் நாட்கள், வல்லமையின் நாட்களிலே இயேசுவோடு பிரயாணம் பண்ண வாஞ்சையாயிருந்தார்கள். ஆனால் மரித்த இயேசுவோடு அவர்கள் நிற்க அவர்கள் வாஞ்சையாயிருக்கவில்லை. இந்த பெண்கள் மூவரும் தேவனிடத்திலிருந்து அதிக நன்மை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இன்னும் அவர்கள் தீர்க்கப்படாத, இன்னும் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் அநேக உண்டு. அவர்கள் வாஞ்சைகள் அநேகமாயிருந்திருக்கலாம், அவர்களும் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் இன்னமும் முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட பெண்கள் தான் கந்த வர்க்கங்களோடு இயேசுவின் சரீரத்திலே வைப்பதற்காக ஓடோடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்காய் எத்தனை பேர் நாம் வந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் வந்தது கல்லறை நோக்கிதான், நாற்றம் எடுக்கிற இயேசுவை சந்திப்பதற்காகத்தான், இருளான இடத்துல வைக்கப்பட்ட இயேசுவை சந்திப்பதற்காகத்தான் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். நம் வாழ்க்கையிலே நம் இருளில் இருந்தாலும் சரி, பிரச்சனையிலே சிக்கி இருந்தாலும் சரி, பல வேளையிலே மனிதர்களை நோக்கித்தானே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே தேவனிடத்தலை சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், எனக்கு நீர் மாத்திரம் போதும், எனக்காக மரித்த தேவன் எனக்காக உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவர், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, உம்முடைய நாமத்திலே எனக்கு மகிழ்ச்சி உண்டு, எனக்கு கம்பீரம் உண்டு என்று சொல்ல ஆரம்பியுங்கள். இந்த மூன்று பெண்களும் அவர்கள் இயேசுவின் கல்லறை நோக்கி ஓடி வந்ததை வேதத்திலே நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, அவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் பேசிக்கொண்டே வந்திருப்பார்கள், எப்படி அவ்வளவு பெரிய கல்லை நாம் புரட்டி போட போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு கல்லறையின் வாசலிலும் ஒரு பெரிய கல்லை இயேசு தப்பித்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய கல்லை அவர்கள் வைத்து அடைத்திருந்தார்கள். அந்த பெண்கள் மூவரும் எப்படி நாம் இந்த கல்லை புரட்டி போட போகிறோம் என்று அவர்கள் திகைப்பிலே நிச்சயமாகவே நடந்து வந்திருப்பார்கள். ஆனால் இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, நாம் தேவனுக்காக வைக்கிற ஒவ்வொரு அடியையும், தேவனுக்காக விசுவாசத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிற தடை கல்களை மாற்றி போடுகிறார். நாம் பயத்தினாவியோடு வர வேண்டாம். இந்த மூன்று பெண்களும் பயத்தினால் நிரம்பி வரவில்லை, ஆனால் இயேசுவின் சரீரத்தை பேணி காக்கும்படி கந்த வர்க்கங்களை வைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். ரோமாபுரியருக்கு பயந்து நடுங்கவில்லை, சீஷர்கள் பயந்தார்கள், ஆனால் இவர்கள் பயப்படவில்லை. நாம் தேவனுக்கென்று செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் என் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த ஸ்தானத்தையும் நான் உயர்
நடத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு முன்பதாக இத்தனை நாட்கள் தடையாய் காணப்பட்ட காரியங்களை தேவன் முதலாவது முறித்து போட போகிறார். இந்த மூன்று பெண்களும் அவர்கள் பேசிக்கொண்டேதான் வந்திருப்பார்கள், எப்படி இந்த கல்லை உருட்டி போட போகிறோம், நமக்கு பலன் போதுமா என்று சொல்லி. ஆனால் அவர்களோ கல்லறையினிடத்தில் வந்த பொழுது அவர்கள் ஆச்சரியத்திலே காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கல் புரட்டி போடப்பட்டிருந்தது. ஆம் அருமையானவர்களே, இந்த நாள் வரைக்கும் நம் தேவனுடைய நாமத்தை நம் தூஷிக்காமல் தேவனுக்கென்று நாம் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் இருக்கிறவர்கள் நம்மை பரிகரிசித்திருக்கலாம், நம்மை கேவலப்படுத்தியிருக்கலாம், நம்மை நிந்தித்திருக்கலாம். நாம் ஒரு கல்லறையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருளிலே நடமாடுகிற பிள்ளைகளாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது தேவனுக்கென்று ஒரு கொடியை நாம் பிடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற தடை கல்களை அவர் மாற்றி போடுகிறார், அதை புரட்டி போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். கில்காலிலே யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் வந்த பொழுது அங்கே தேவன் இந்த கில்கால் நான் இந்த கல்லை புரட்டி போட்டேன் என்று சொன்னார். உன் அவமானத்தையும் உன் நிந்தையும் நான் புரட்டி போட்டேன் என்று சொல்றதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்படித்தான் இந்த நாட்கள் இது புனித வெள்ளி என்று நமக்கு நன்றாகவே தெரியும். மரித்த இயேசு என்று தான் அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்த தேவன், அவர் மரித்தும் சதா காலமும் ஜீவனோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார், நமக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிற தேவனாகவே இருக்கிறார். நம் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து நாம் எப்பொழுதெல்லாம் நாம் தேற்றப்பட வேண்டுமோ அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேற்றி அணைத்து இந்நாள் வரைக்கும் தகுதியற்ற நம்மையும் தகுதி உள்ளவர்களாய் நிறுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வருகிற பகுதியிலே ஏமாற்றங்களை சந்தித்திருந்திருக்கலாம், பிரச்சனைகளை சந்தி இருக்கலாம். ஐயோ, நான் கல்லறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று வைராக்கியத்தோடு சொல்லுங்கள், கல்லறை வாழ்க்கை தான், அவமானத்தின் வாழ்க்கை தான், இருளின் வாழ்க்கை தான், கட்டப்பட்ட வாழ்க்கை தான், ஆனாலும் என் தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் கர்த்தருக்காக செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தை தேவன் அதை அங்கீகரிப்பது மட்டுமல்ல, நான் தேவனுக்காக விசுவாச சத்தோடு ஓரடி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் எனக்கு முன்பதாக இருக்கிற தடை கற்களை புரட்டி போட போகிறார். நான் ஆமேன் என்றும் ஆம் என்றும் சந்தோஷத்தோடு அதற்குள் நான் பிரவேசிக்க போகிறேன். என்னுடைய பாதைகளை அவர் நெய்யாய் பொழிய போகிறார். என்னுடைய கால்கள் உறுதிப்படும்படி, என்னுடைய நடைகள் உறுதிப்படும்படி, என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றப் போகிறார் என்று நீங்கள் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நீங்கள் அதை சொல்லி உச்சரித்து ஜபிக்கும் பொழுது ஜெயத்தின் தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்வது மட்டுமல்ல, உங்களுக்காய் யாவற்றையும் செய்து கொடுக்கிறவராகவே இருப்பார். இந்த மூன்று பெண்கள் இயேசுவுக்காக அவர்கள் பயமில்லாமல் அவர்கள் நடந்து சென்றது மட்டுமல்ல, அவர்களுக்காய் கல்லறை புரட்டி போட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் பார்த்த பொழுது வியப்பிலே நின்றார்கள். யாரை தேடி வந்தார்களோ அங்கே அவர் இல்லை, காணாமல் போயிருந்தார். இயேசுவை அங்கே காணவில்லை, அவர்கள் வியப்பிலே காணப்பட்டார்கள். நாம் எதிர்பார்க்கிற
காரியங்கள் ஒருவேளை நாம் காணக்கூடாத காலமாயிருக்கலாம். ஆனால் நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிக்க ஆரம்பிங்கள். இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம், இயேசு அங்கே இல்லை, இந்த மூவரும் அவர்கள் வியப்பிலே காணப்பட்டார்கள். அங்கே இரண்டு தூதர்கள் போல வெண்வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அங்கே நின்று கொண்டிருந்து இந்த மூன்று பேரையும் பார்த்து அவர்கள் வினாவினார்கள், ஜீவனுள்ள தேவனை மரித்தோரிடத்தில் தேடிக் கொண்டிருப்பது என்ன என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்நாள் வரைக்கும் நாம் பலவிதமான காரியங்களிலே ஜெயம் பெறாமல் இன்னும் நாம் தோல்வியிலே துக்கித்து காணப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் மரித்த இடத்திலே இயேசுவை தேடினது நிமித்தம் ஜீவனுள்ள தேவனை மரித்த காரியங்கள் நம் கலாச்சாரங்களிலே, நம் பின்பற்றின காரியங்களிலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முடிந்து போன காரியங்களிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டு சீஷர்கள் வெளிப்படுத்தினார்கள், உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் மரித்தோரிடத்தில் எப்படி நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று வினாவினதன் மூலம் இந்நாள் வரைக்கும் எனக்காக இயேசு மரித்தார், புனித வெள்ளி என்றெல்லாம் நாம் துக்கித்து நம் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை தேட வேண்டிய இடத்திலே நம் தேவனை தேடாமல், தேவனை விசுவாசிக்க வேண்டிய இடத்திலே நம் விசுவாசிக்காமல், தேவனுடைய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டிய நாம் நம் தேவையற்ற வார்த்தைகளை நாம் நாவிலே உச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இருளான இடத்திலே உம்மை தேடினேன், ஆனால் நீரோ வெளிச்சமான இடத்திலே உயிர்த்தெழுந்த தேவனாய் வீற்றிருக்கிறீர். பிரகாசமுள்ள தேவன், உம்முடைய வார்த்தையினால் ஆகும், உம்முடைய வார்த்தையினால் வானமும் பூமியும் உண்டானது போல என்னுடைய வாழ்க்கையிலும் இருளான காரியங்களை நீர் மாற்றி வெளிச்சம் உள்ளதாய் மாற்றக்கூடிய தக்க தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிங்கள். உங்களுடைய மதம், உங்களுடைய கலாச்சாரம், நீங்கள் பின்பற்றி வந்த பாரம்பரிய இதையெல்லாம் இயேசு மரித்த இடத்துல போய் தேடு என்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறதாய் காணப்படும். ஆனால் நாம் தேவனிடத்தில் சொல்லுங்கள், என்னுடைய மதம், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பாரம்பரிய குடும்பத்தின் பின்பற்றி வந்த எல்லா காரியங்களையும் நம் புறம்பே தள்ளிவிட்டு எனக்கு முன்பதாக இருக்கிற சிலுவை நோக்கி நான் இன்று ஓடி வருகிறேன். தேவனே, எனக்காக நீர் யாவற்றையும் செய்து கொடுக்கிறீர், எனக்காக மரித்தீர், என்னை ரட்சித்தீர், எனக்காக ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி இதோ புதிய காரியத்தை செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னுடைய இருளின் காரியங்களை நீக்கி எனக்கு முன்பதாக இருக்கிற தடை கற்களை புரட்டி போட்டு என்னை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிங்கள். இந்த மூன்று பெண்களும் அவளோடு மரித்த இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று தான் வந்தார்கள். ஆனால் இயேசுவோ அவ்விடத்தில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் மகாராஜாவின் தேவனாய் காணப்படுகிறார், அவர் பள்ளத்தாக்கின் லீலியாய் காணப்படுகிறார், அவர் கர்ச்சிக்கிற சிங்கம், யூத ராஜ சிங்கமான தேவனாய் காணப்படுகிறார். இன்று தேவனிடத்தில் சொல்லுங்கள், எனக்காக நீர் கற்களை புரட்டி போடுகிறீர், எனக்காக நீர் மரித்தீர், உயிர்த்தும் எழுந்தீர், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா இருளின் மரண காரியங்களை நீர் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறீர், இன்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே வரும் நாட்களிலே உங்களுடைய மரணத்திற்குரிய காரியங்கள், பிசாசு தந்திரமானவன் நம்மை மரணத்திற்கு நேராக எடுத்து செல்லுகிறான். ஆனால் தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய வல்லமையோ, தேவனுடைய அன்போ நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தி வருகிறது என்று மறந்து விடாதீர்கள். நம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் இன்று மரித்தீர், எங்களுக்காய் உயிர்த்தும் எழுந்தீர். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தடை கற்களை மாற்றி போடுங்க, மரணத்திற்குரிய காரியங்களை நீக்கி போட்டு ஆசீர்வாதத்தின் நன்மையிலே நடத்துங்க. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, அமேன்.